உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல விஜய் மாறவே மாட்டாரு. சில நடிகர்கள் கதை கேட்கும் போது ஓகே சொல்லிவிட்டு பின் மாற்றங்கள் வேண்டும் என்று சண்டை போடுவார்கள். அப்படி நிறைய இயக்குநர்கள் அவதிப்பட்ட விஷயத்தை பல பேட்டிகள்ல கூட்டியிருக்காங்க. பெரிய நடிகர்களை பற்றி இப்படி ஒரு புகாரை இதுவரை யாரும் கூற கேட்டிருக்க மாட்டோம். சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில், விஜய் நீங்கள் என்ன கொடுக்க நினைக்கிறீர்களோ அதையே செய்கிறேன் என்று முழு சுதந்திரம் அளித்ததாக மாஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூறியிருந்தாரு. இந்த விஷயம் பற்றி நடிகர் ஸ்ரீமன் ஒரு பேட்டியில், இதுவரை விஜயுடன் இருந்ததால் கூறுகிறேன், கதை கேட்கும் போது ஓகே செய்துவிட்டால் இயக்குனர் என்ன கூறுகிறாரோ அதை தான் செய்வார், எதையும் மாற்றம் செய்ய கேட்க மாட்டார் என்று கூறியிருக்காரு. பிரபலங்கள் என்றாலே அவர்களை சந்திக்க ரசிகர்கள் அதிகம் விரும்புவாங்க. நடிகர்களும் தங்களுக்கு இருக்கும் பிஸியான வேலைகளுக்கு நடுவில் ரசிகர்களை சந்தித்துதான் வருகிறார்கள். அப்படி அண்மையில் கண் பார்வை இல்லாத தம்பதி தளபதி விஜயை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கூற தளபதியும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவர்களை சந்தித்திருக்காரு. விஜயின் தீவிரமான பார்வையற்ற கணவன் மனைவி ரசிகர்கள் தனியார் தொலைக்காட்சியில் நடிகர் விஜயை நாங்கள் சாபத்திற்குள் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று கூறியிருந்தாங்க. இதனை தெரிந்து கொண்ட விஜய் அவர்களை நேரில் அழைத்து அரை மணி நேரம் ஒதுக்கி அவர்களுடன் பேசியிருக்காரு. அப்படி முதன்முறையாக அவர்கள் விஜயை பார்க்க சென்ற போது நடந்ததை கூறியிருக்காங்க. நாங்கள் வெளியே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது விஜய் அவர்கள் எங்களிடம் வந்து, நான் இப்பொழுதுதான் படப்பிடிப்பில் இருந்து வருகிறேன், எனக்கு ஒரு 5 நிமிடம் அனுமதி கொடுங்கள், என் உடையை மாற்றிவிட்டு வந்து விடுகிறேன் என்று கேட்டிருக்காரு. மேலும் விஜய் அவர்களுடன் பேசிய போது, 20 வருடங்களாக என்னை பார்க்க முயற்சி செய்தது எனக்கு தெரியாமல் இருந்தது, எனக்கு மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கிறது என்று விஜய் கூறியதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மற்றொரு ரசிகரை விஜய் சந்தித்திருக்காரு. அதுவும் ரசிகருக்கு 5 பிறந்த நாளாம், அதை மறக்கவே முடியாது என ட்விட்டரில் பதிவு செய்திருக்காரு.